ஹலோ மக்களே, இன்றைக்கு வீடியோவில் நம்ம நாரன் விஜயராஜ் அழகசுவாமி பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிற சில விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னடா இது புது பேராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? யார் இந்த நாரன் விஜயராஜ் அழகசுவாமின்னு தான் கேட்குறீங்க. அட பொறுங்கப்பா, போக போக சொல்லுவோம்ல. நம்ம நாரணன் விஜயராஜ் அழகசுவாமி பிறந்தது 1952 மதுரையில். இவருக்கு ஒரு வயசாக இருக்கும்போதே அவருடைய அம்மா அப்பாவும் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு சும்மா வத வதன்னு இவருக்கு தம்பி தங்கச்சிங்களாக பெற்று போட்டார். சின்ன வயசில் இருந்தே நம்ம விஜயராஜுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் போல. ஒரு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பணத்தோட மெட்ராஸ் கிளம்பிட்டார். என்னடா மெட்ராஸ்ன்னு சொல்கிற, இப்போ சென்னை இல்லையா? இப்போ வேணால் சென்னையாக இருக்கலாங்க, அது அப்போ வந்து மெட்ராஸ் தானே. அவர் ஏறாத டைரக்டர்ஸ் ஆஃபீஸ் இல்லை, அவர் ஏறாத ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸ் இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோஸ் கொடுத்து கொடுத்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்த காலம். ஒரு வழியாக 1979 இனிக்கும் இளமைங்கிற படத்தில் நடிக்கிறது சான்ஸ் கிடச்சிது. நாராயணன் விஜயராஜ் அழகசுவாமின்னு இவ்வளோ பெரிய பேராக இருக்கே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு 1975 சிவாஜி ராவ் எப்படி ரஜினிகாந்த் ஆனாரோ அதே மாதிரி 1979 நம்ம விஜயராஜ் விஜயகாந்த் ஆனார். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு, நன்னாரி புரியுது. நம்ம கேப்டனுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்னு கேட்குறீங்களா? புதுசாக ஒரு பேரை சொல்லி இவர் யாராக இருக்குன்னு உங்களை ஒரு நெயில் பெயிட்டிங் மொமெண்ட்டில் வச்சிருக்கலாம்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. சரி விடுங்க, பல்ப் வாங்குறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இந்த இவ்வளோ பெரிய பல்ப் நீர்? கொஞ்சம் கொஞ்சமாக நடிப்பில் அப்படியே படிப்படியாக மேலே வந்தவர். நம்ம வானத்தை போல படத்தில் வந்த அண்ணன் கேரக்டர் மாதிரி அவர் கூட பிறந்த எல்லா தம்பி தங்கச்சிகளையும் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு ஒண்டிக்கட்டையாகவே வாழ்ந்துடலாம்னு நினச்சிருப்பார் போல. ஆனால் அவரோட அக்கா போட்டு டார்ச்சர் பண்ணி அவருக்கு பிரேமலதாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பிரேமலதாவை கல்யாணம் பண்ணும்போது நம்ம தலைவருக்கு வயசு 38 ஆயிடுச்சு. எப்படி நம்ம ரஜினிக்கு ஒரு எஸ்பி முத்துராவணும், அப்படி நம்ம கேப்டனுக்கு ஒரு எஸ்சிஎஸ்சி. நீங்கள் நினச்சது கரெக்ட் தாங்க, நம்ம தளபதியோட அப்பாவே தான். நம்ம கேப்டனை வச்சு மொத்தம் 17 படங்கள் இது வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். அதில் நிறைய படத்தில் நம்ம தளபதி சைடாடி செவ்வாய் நடிச்சிருப்பார். அந்த டைமில் நம்ம ரஜினியும் விஜயகாந்த் பீக்கில் இருந்த நேரத்தில் ரஜினிக்கு ஏ சென்டர்ஸில் கலெக்ஷன் அல்லாருனா நம்ம கேப்டன் பிஎன்சி சென்டர்ஸில் கலெக்ஷன் அல்லுவார். அவரோட பலமே பிஎன்சி சென்டர்ஸ் தாங்க, ஏன்னா அவர் அந்த ஏரியாவிலேருந்து வந்தவர். நம்ம கேப்டன் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனதுக்கப்புறம் கூட அவர் நடிக்கிற படங்களுக்கு சம்பளத்தை சும்மா கராராக வாங்குற ஆள் கிடையாது. நிறைய படங்களை நடித்து முடிச்சுட்டு சம்பளம் வாங்கியிருக்காரு. இதுலேயும் படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு வைங்களேன், அந்த சம்பளத்தில் அவரே பேக்கெட் எடுத்துப்பார். அவர் நடித்த நிறைய கெஸ்ட் ரோல் படங்களுக்கு அவர் சம்பளமே வாங்கினதில்லை பாருங்களேன். நம்ம கேப்டன் ஒரு நடிகராக ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நிறைய புது டைரக்டர்ஸை நிறைய புது டேலண்ட்ஸை தமிழ் சினிமாவில் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சரத்குமார், மன்சூர் அலிகான், அருண் பாண்டியன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நம்ம சரத்குமாரை புலன் விசாரணைன்ற படத்தில் ஒரு மெயின் வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வேற யாரு, நம்மால் தான். மன்சூர் அலிகானை பார்த்துட்டு இவர் இந்த கேரக்டருக்கு சரியாக வருவான் அப்படின்னு முடிவு பண்ணவர் கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த வீரபத்ரன் கேரக்டர் நடிக்க வச்சாரு. நம்ம வீரபத்ரன் கேரக்டர்லேயும் மன்சூர் அலிகான் வேற லெவலில் பின்னிருப்பார். அதோட நன்றியை இன்றைக்கும் அவர் மறக்கலைங்க. உங்கள் வாழ்க்கையில் விஜயகாந்த் சார் எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். அவர் இல்லாட்டி நான் இல்லை, இந்த சினிமா இது இல்லை. ஏற்பட்ட ஏதோ நான் சொத்து வச்சுருக்கேன், வாங்குறேன், நிற்கிறேன், ஏதோ இருந்தாலும் அவரால் தான். என்னம்மா நூற்றுக்கணக்கான பேர் அறிமுகப்படுத்தியிருக்கார் அந்த மனுஷன், தங்கமான மனுஷன். அவருக்கு ஏன் இவ்வளோ சோதனை வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் அருண் பாண்டியனை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பின்னாடி அருண் பாண்டியனோட டைரக்ஷனில் வந்த தேவன்ற படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோரல் பண்ணியிருப்பார். இதுக்கும் சம்பளம் வாங்கலாம் பார்த்துக்கங்களேன். கிட்டத்தட்ட 150 மேலே படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஆனால் வேறு எந்த லாங்குவேஜ்லையும் நம்ம கேப்டன் நடித்ததே இல்லைங்க. ஏப்பா இவருக்கு வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது, அதனால் இவர் நடிக்கலன்னு சொல்ல வரீங்களா? பாஷை தெரியலனா இல்லைங்க, ப்ராங்கிங் பண்ணி நடிச்சிருக்கலாம். நிறைய படங்களில் தெலுங்குலையும் மலையாளத்தையும் நடிக்கிறதுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்சது. ஆனால் இவர் தமிழ் மொழி மேலே இருந்த பட்டுனால அவர் வேறு எந்த லாங்குவேஜும் நடிக்கலை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு லட்சியம் உள்ளவன். ஆனால் நம்ம தெலுங்கு வந்து ஹிந்தி ப்ரொடியூசர் விடலையே. அவர் நடித்த நல்ல நல்ல படங்கள் எல்லாத்தையும் ரைட்ஸ் வாங்கி அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. 1999 அவர் தமிழ்நாடு நடிகர் சங்கத்தோட தலைவர் ஆனார். அவர் தலைவர் ஆகும்போது நடிகர் சங்கத்துக்கு நிறைய கடன் இருந்துச்சு. எப்படா இந்த கடனெல்லாம் அடைக்கலான்னு யோசித்தவர் எல்லா நடிகர் நடிகர்களையும் ஒன்று சேர்த்து சிங்கப்பூர், மலேசியா, மற்ற நாடுகள் எல்லாத்தையுமே ஷோஸ் பண்ணி அதில் வந்த கலெக்ஷனை வச்சு நடிகர் சங்கத்தோட கடனை அடைச்சார். 2004 அவரோட பீரியட் முடியும் போது சங்கத்துக்கு இருந்த எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிறைய சேவிங்ஸை வச்சுட்டு போனார் நம்ம கேப்டன். இப்போ இருக்கிறவங்களுக்கு சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக இருக்கு போல. இருந்த வாய்ப்பு நிதி இருந்தது 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு, அவ்வளோ எனக்கு தெரியும். எவ்வளோ இருந்துச்சு எனக்கு தெரியும்.
எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, நம்ம கேப்டனை கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவருக்கு எம்ஜிஆர் மாதிரியே நிறைய உதவி பண்ணுற மனசு இருக்கு, நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு. இப்போ கூட எவ்ரி சண்டே சண்டே வீரம் படத்தில் வர அஜித் மாதிரி ஒரு 100 பேருக்காவது மினிமம் சாப்பாடு போடுறாரு பார்த்தீங்களா அவர் வீட்டில். அவர் கட்சி ஆஃபீஸில் இன்றைக்கும் எவ்ரிடே மினிமம் ஒரு 100 பேருக்காவது சாப்பாடு போட்டிருக்காரு. அள்ளி எள்ளி கொடுக்குறதுல கர்ணங்க அவர். எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன், அவரோட தமிழ் உச்சரிப்பும் சரி அவரோட தமிழ் பேச்சும் சரி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் பிரதமர் ஒரு கிரிமினலை தப்பிக்க விட்டதா உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை, லிவர் பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, சுகர்னு வரிசையா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இப்ப கடைசியா சுகர்னால கால் விரலுக்கெல்லாம் சரியா ரத்த ஓட்டம் போகலன்னு சொல்லிட்டு ஒரு 3 விரலை வெட்டிட்டாங்க. அதனால தான் மனுஷன் இப்பெல்லாம் வீட்டை விட்டே வெளியே வரதில்லை பாவம். ஒரு காலத்தில் அவர் பேசும்போது எவ்வளோ ரசிச்சிருப்போம், இன்றைக்கி அதே அவரோட பேச்சை வச்சு எத்தனையோ பேர் கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. இது ஒன்றும் டெம்பர் ட்ராவலுக்கு நான் சுற்றி சுற்றி வந்து பேசுகிறேன், இது மேடை மேடை தான் ஒரு பக்கம் தான் பேசுவாங்க. தவசி படத்தில் நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பார்த்தியா. இப்போ ரீசெண்டாக நம்ம கேப்டனோட ஃபோட்டோ பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மனுஷன் எல்லா பிரச்சனையும் சரியாகி மறுபடியும் எந்திரிச்சு வந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. என்ன கேப்டன் பிளட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அதே ஒரு அங்கே காமிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார்.